அன்பு நிறைந்த பெருமக்களே, அரிவாட்ட நாயனாரின் நெஞ்சம் உருக்குகிற அருள் வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தொடங்குகிறேன். வழக்கம்போல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒற்றை வரியில் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கு மடியேன் என்ற பதிவோடு நிறுத்திக் கொள்கிறார். இந்த அருமையான ஒற்றை வரிக்கு ஒளி ஊட்டுகிற பெரிய முயற்சியில் திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடிய பெருமகனார் வள்ளல் பிரானுக்கு அமுதி ஏந்தி வருவோன் புகழும் இங்கே வெள்ளச்சடையாய் அமுது செய்யாவிடில் என் தலையை தள்ளத் தகும் என்று வாழ்பூட்டிய தடங்கையான் காண் அள்ளல் பழன கணமங்கலத்து அரிவாட்டாயனி. ஒரு நாலுவரி பாடலுக்குள் எவ்வளவு அழகாக ஒரு வரலாற்றை சொல்ல முடியும் என்பதை நம்பியாண்டார் நம்பிகளிடம்தான் நாம் பாடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு அழகாக இந்த ஒற்றை வரிக்கு ஒரு சிறந்த விளக்கத்தை தந்து நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியிலே இந்த வரலாற்றுக்கு ஒளி ஊட்டுகிறார். என்ன இந்த வரலாறு? வாட்டாயர் என்றால் யார் என்ற அருமையான கேள்விக்கு சேக்கிடார் பெருமான் விடை சொல்லுகிற தன்மையை பார்க்கிறோம். வளம் பொருந்திய சோழ நாட்டில் அழகான சிற்றூர் கணமங்கலம் என்ற பெயர் படைத்த சிற்றூர். அந்த சிற்றூரில் வாழ்ந்திருந்த ஒரு வேளாண் குடி தலைவர் இந்த கதையினுடைய நாயகராக திகழ்கிற வாட்டாயர் என்று தெரிகிறது. அக்குலபதி தன்னில் அறநெறித்தக்க மாமனை வாழ்க்கையில் தங்கினார். ஆணும் பெண்ணும் கூடி வாழ்கிற இல்லறத்திற்கு இணையாக சமூகத்துக்கு தொண்டு செய்கிற வேறு ஒரு நெறி இல்லை என்பது சேக்கிடார் பெருமானுடைய திருவுள்ளம். எது மிகச்சிறந்த அறம் என்ற வினாவை எழுப்பிய நேரத்தில் திருவள்ளுவர் பெருந்தகை ஆணும் பெண்ணும் கூடி வாழ்கிற வாழ்க்கையை விட சிறந்த பேரறம் இல்லை என்பதை அழகாக திருக்குறளிலே பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். அக்குலபதி தன்னில் அறநெறித்தக்க மாமனை வாழ்க்கை, மாமனை வாழ்க்கை என்பது அறநெறியினுடைய சாரமாக அமைவது என்பதை இங்கே அழகாக சேக்கிடார் வள்ளுவரை உள்வாங்கிக் கொண்டு சொல்கிறார். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற தெளிந்த அந்த சிந்தனைக்கு வடிவமாக பல கதைகளிலே சேக்கிடார் பெருமான் ஆணும் பெண்ணும் கூடி வாழ்கிற இல்லறத்தினுடைய பெருஞ்சிறப்பை எடுத்துச் சொல்கிறார். என்ன செல்வம் இருந்தாலும் என்ன வளம் இருந்தாலும் ஆண் துணையில்லாது பெண்ணோ பெண்ணினுடைய துணையில்லாது ஆணோ அறம் செய்தல் என்பது இல்லை என்பது சேக்கிடார் பெருமானுக்கு தெளிவாகவே தெரிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தக்க மன வாழ்க்கையில் தங்கினார். தொக்க மாநிதி தொன்மையில் ஓங்கிய மிக்க செல்வத்து வேளாண் தலைமையார். வேளாண்குடி பெருமகனார் பெருஞ்செல்வம் படைத்திருந்த ஒரு பெருமகனார். அந்த ஊரிலே ஆணும் பெண்ணுமாக கூடி இல்வாழ்க்கை நடத்துகிறார்கள். அவருடைய திருநாமம் என்ன? தாயனார் என்னும் நாமம் தரித்துளார். நாமம் என்கிற சொல் வடமொழியாக இருந்தாலும் திருமுறைகளிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல் என்று பார்க்கிறோம். பெயர் என்பதை விட நாமம் என்பது ஆண்டவனுடைய திருநாமத்தை சொல்லுவதற்கு, திருப்பெயரை சொல்லுவதற்கு அருளாளர்களாலே அதிகமாக பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்பது அப்பரடிகளினுடைய திருத்தாண்டக பதிவு. தாயனார் எனும் நாமம் தரித்துளார். தாய் என்கிற பெயரை அடிப்படையாக வைத்து அக்காலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெயர் சூட்டுகிற மரபு இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தாயும் ஆனார் என்றும், தாய் அன்பன் என்றும், சின்னத்தாய் என்றும், தாய் என்கிற அருமையான சொல்லோடு கூடிய பெயர் சொற்கள் பலவற்றை நம்முடைய பெரியவர்கள் அந்த காலத்திலே படைத்திருக்கிறார்கள். இவருக்கு தாயனார் என்றால் தாய் அன்னார் என்பது தாயனார். எல்லா உயிர்களிடமும் ஒரு குழந்தையிடம் தாய் பரிவு செலுத்துவது போல் அன்பு பாராட்டுகிற திறம் காரணமாக இவரை உலகத்தார் தாயன்னார் என்கிற பொருளில் தாயனார் என்று அழைத்திருக்க கூடும் என்று தெரிகிறது. சிவபெருமானுடைய திருவடிகளில் பத்திமை பூண்டவர், ஏராளமான நிலபுலன்களுக்கு சொந்தக்காரர், அதிலிருந்து கிடைக்கிற வருவாயை வைத்துக் கொண்டு தானும் உண்டு மற்றவர்களையும் விருந்தோம்பி நாள்தோறும் பக்கத்தில் இருக்கிற திருக்கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிற பெருமானினுடைய வழிபடு நேரத்தில்
பூசை நேரத்தில் அந்த பெருமானுக்கு பூசைக்கு உரிய படித்தரங்களை தன்னுடைய சார்பாக வழங்குகிற வாழ்க்கையை அவர் மேற்கொண்டிருந்தார் என்று தெரிகிறது. ஒரு வேளாளன் வீட்டில் என்னென்ன பொருள் கிடைக்கும்? நஞ்சை நிலத்தில் நெல் விளைந்து கிடக்கும், புன்சை நிலத்தில் காய்கறிகள் விளைந்து கிடக்கும், தோப்பு துறவுகளில் காய் கனிகள் விளைந்து கிடக்கும். இந்த மூன்றுக்கும் சொந்தக்காரர் என்கிற காரணத்தால் தாயனார் நாள்தோறும் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு தானும் தன் துணைவியுமாக நடந்து சென்று அந்த பொருளை கோயிலுக்கு வேண்டியதாகிய படித்தரங்களை கொண்டு போய் கோயிலில் சேர்ப்பித்து சிவாச்சாரிய பெருமகனார் துணையோடு நைவேத்தியங்கள் முதலியவற்றை நிகழ்த்துவதற்கு துணை நின்றிருக்கிறார் என்று தெரிகிறது. அப்படி அவர் தினமும் கொண்டு போன படித்தரங்கள் யாவை? செந்நெல் இன்னமுதோடு செங்கீரையும் மண்ணு பைந்துணர் மாவடுவும் கொணர்ந்து அன்ன என்னும் அமுது செய்விப்பாரால். நாள்தோறும் இவர் எடுத்துக்கொண்டு போன பொருள்கள் மூன்று என்று சேக்கிடார் அடையாளப்படுத்துகிறார். ஒன்று செந்நெல். தஞ்சை மாவட்ட பகுதிகளில் அக்காலத்தில் மிகச்சிறந்த நெல்லாக, உயர்குடியைச் சேர்ந்தவர்கள் உண்ணுகிற நெல்லாக சம்பா என்கிற நெல்லை சொல்லுவது வழக்கம். அதிலே நெல்லின் மேல்பகுதி சிவந்திருக்கிற நெல்லுக்கு சிவப்பு சம்பா என்றும், வெள்ளையாக இருக்கிற நெல்லுக்கு வெள்ளை சம்பா என்றும் பெயர். சிவப்பு நிறமுடையதாகிய அந்த சம்பானில் பெருமானினுடைய நைவேத்தியத்திற்கு உகந்தது என்று கருதுகிற தாயனார் நாள்தோறும் மூன்று வேளையோ அல்லது இரண்டு வேளையோ ஒரு வேளையோ எந்த பூசை நேரமாக இருந்தாலும் அப்பொழுது பெருமானுக்கு சிவாச்சாரியார் படையலிடுகிற அந்த நைவேத்தியத்திற்கு உரிய அமுதுபடிக்கு நாள்தோறும் நெல்லை கொண்டு போய் பெருமானுடைய திருக்கோயிலிலே வழங்கினார். அப்படி வழங்குகிற நெல் செந்நெல்லாக இருந்தது. ஒருவேளை பெருமானுக்கு இன்றைக்கு ஒரு படி மதிய நேரத்தில் படையலிடுவதாக இருந்தால் அதற்கு ஒரு மரக்கால் செந்நெல்லை எடுத்துக்கொண்டு போய் கோயிலிலே சேர்ப்பது, கோயில் பணியாளர்கள் அவற்றை குற்றி அரிசியாக்கித் தர, பிராமண பிள்ளை அவற்றை அன்னமாக வடித்து தர, சிவாச்சாரிய பெருமகரார் நைவேத்தியம் செய்ய, தான் அருகிலிருந்து வணங்கி பிரசாதம் பெற்றுக் கொண்டு வருவதை வாழ்க்கையாக கொண்டிருந்த பெருமகனார் என்று தெரிகிறது. ஆனால் செந்நெல்லோடு இல்லை, பெருமானுக்கு படையலிடுவதற்காக செங்கீரைகளையும் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். செங்கீரை என்பது தண்டு கீரைகளிலே ஒரு வகையா இல்லை சிவந்த நிறமுடையதாகிய பொன்னாங்கண்ணி முதலிய கீரையா என்பதை இனமாலே தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் செந்நெல், செங்கீரை, செம்மேனி எம்மானுக்கு இவை சிறந்தன என்று அவர் கருதி இருக்க வேண்டும். எனவே செந்நெல்லும் செங்கீரையும் அத்தோடு வியப்பை தருகிற ஒரு புதிய படையலாக மான் தோப்புக்கள் ஏராளம் தாயனாருக்கு இருந்திருக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் இடையராது மாறி மாறி காய்க்கிற மாமரங்கள் அவருடைய கொல்லையிலே நிறைந்திருக்க வேண்டும். மா ஆண்டுக்கு இருமுறை பூத்து காய்க்கும். அப்படி காய்க்கிற நேரங்களில் தொடர்ந்து ஒன்றிலே காய்த்து பழுக்கிற நேரத்தில் இன்னொன்றிலே பூத்து மெல்ல வடு அரும்புகிற அப்படிப்பட்ட பெரும் செல்வத்துக்கு சொந்தக்காரர் என்பதனால் தடைப்படாது ஒவ்வொரு நாளும் நெல்லும் செங்கீரையும் மாவடுவும் கூட பெருமானுக்கு படையலிடுவதற்கு கொண்டு போய் படித்தரமாக இவர் வழங்கியிருக்கிறார். நமக்கு தெரியவில்லை இந்த இலக்கியத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் பெருமானுக்கு மாவடு படைத்தல் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு மாங்கனி கதை பெரிய புராணத்தில் உண்டு, ஆனால் மாவடு கதை ஒன்றும் இங்கே இருக்கிறது என்பதை நம்மாலே தெரிந்து கொள்ள முடியும். இப்படி இடையராது இந்த பணியை தன்னுடைய துணைவியாரோடு பெருஞ்செல்வத்தின் உதவியோடு செய்து வருகிற தாயனார் செய்து வருகிற இந்த பணி சிறந்த பணி என்பது பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு தெரிகிறது. ஆனாலும் இந்த பெருமகன் செல்வம் மிக்க காலம் இல்லாது வறுமை வந்து சூடுகிற நேரத்தில் கூட இதை மிகச்சிறப்பாக இந்த மண்ணுக்கு செய்வான் என்பதை உலகத்துக்கு அறிவித்து மகிழ நினைத்த பெருமான் மெல்ல அவருடைய செல்வ வளங்களை சுருக்க தொடங்குகிறார். பெரிய புராண நாயன்மார்களுடைய அருள் வரலாறுகளை நீங்கள் ஊன்றி கவனித்தால் ஒவ்வொரு நேரத்திலேயும் பல்வேறு அடியார்களை வெளிப்படுத்துவதற்கு இறைவன் அவர்கள் செல்வ காலத்தில் செய்த அதே பணியை வறுமை காலத்திலும் செய்கிறார்கள் என்பதை உலகத்துக்கு சொல்வதுதான்
பெருமானுடைய திருவுள்ளமாக இருந்திருக்கிறது என்பதை அந்த வரலாறுகள் தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றன. எல்லாம் இருக்கிற நேரத்தில் சிறப்பாக செய்து விடுவதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. இல்லாத நேரத்திலும் அதை செய்வதில் தான் மிகச்சிறந்த ஆற்றல் வெளிப்படுகிறது என்று கருதுகிற பெருமான் இந்த நன்னிலை இன்னல் வந்து எய்தினும் சிந்தை நீங்கா செயலில் உவந்திட, அப்படிப்பட்ட சிந்தை நீங்காத செயல் செய்வார் என்று உலகத்துக்கு காட்டி உலகம் மகிழத் தான் மகிழக் கருதியவனாகிய பெருமான் செல்வ வளங்களை மெல்ல மெல்ல குறைக்கத் தொடங்கினான். நிலங்கள் போயிற்று, கொல்லைகள் போயின, மாந்தோப்பு மறைந்தது, வறுமை வந்து சூழ்ந்தது. மேவும் செல்வம் களிறு உன் விளங்கனி ஆவதாகி அழியவும். ஒரு அழகான உவமை சொல்லி காட்டுகிறார். யானைக்கு ஒரு முழு விளாங்கனியை தந்தால் அப்படியே எடுத்து முழுங்கிவிடும் என்றும், பிறகு அது மலம் வழியாக வெளியிலே வருகிற பொழுதும் உடைபடாது அந்த கனி வெளியில் வரும் என்றும், அதை உடைத்து பார்த்தால் உள்ளுக்குள்ளே இருந்த கனியின் உட்பகுதிகள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் என்றும், அப்படி அதனை செறித்துக் கொள்ளுகிற திறமை யானையினுடைய வயிற்றுக்கு உண்டு என்றும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் உள்ளுக்குள்ளே இருக்கிற விளாங்கனியினுடைய பகுதிகள் வெளியில் பார்த்தால் விளாங்கனி போல் தோற்றம், ஆனால் யானை உண்டு வெளியில் வருகிற பொழுது உள்ளீடு இல்லாது அழிந்து போய் விடுவது போல புறத்தோற்றத்திற்கு செல்வர் போல் இருந்தார், ஆனால் உள்ளுக்குள்ளே வறுமை வந்து சூழ்ந்து கொண்டது என்பதை அழகாக யானை உண்ட விளாங்கனி என்பதன் மூலமாக சேக்கிடார் எடுத்து காட்டுகிறார். செல்வம் போயிற்று, நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலை கொடுத்து வாழ்ந்திருந்த அந்த பெருமகனாருக்கு வறுமை வந்தது, ஆனாலும் தனக்கு ஒரு கடமை உண்டு, பெருமானுக்கு நாள்தோறும் உண்பிக்கின்ற நியதி உண்டு, அதை முட்டுப்படாது செய்துவிட வேண்டும் என்று திருவுளம் கொண்ட தாயனார் அல்லல் நல்குறவு ஆயிட கூலிக்கு நெல் அறுத்து மெயின் நீடிய அன்பினால். இப்போ தன்னிடம் இருந்த சொத்துக்கள் எல்லாம் பறிபோய்விட்டது, ஒரு பெரிய செல்வராக இருந்தோம். இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி இன்னொருவரிடம் சென்று வேலை பார்ப்பது என்ற மான அவமானங்கள் பார்க்காது? மனிதர்கள் எக்காலத்திலும் உழைப்பதற்கு தயங்குதல் கூடாது. உழைப்பதிலே உயர்வு தாழ்வு என்பது மனிதர்களை பொறுத்தவரை இல்லை என்பதை அருமையாக எடுத்து காட்டுகிற சேக்கிழார் பெருமான், அல்லல் நல்குறவு ஆயிட கூலிக்கு நெல் அறுத்து மெயின் நீடிய அன்பினால், அதில் கிடைக்கிற பொருள்களை வைத்துக் கொண்டு தாவில் செய்கை தவிர்ந்திலர் தாயனார். அதில் கிடைக்கிற நெல், அந்த நெல்லை கொண்டு போய் கொடுத்து, கொல்லைப்புறத்திலே மண்டி கிடக்கிற கீரைகளை கொடுத்து, ஒன்றிரண்டு மாமரங்களில் இருக்கிற வடுக்களை பறித்து கொண்டு போய் கொடுத்து, வறுமை சூழ்ந்த நேரத்திலேயும் தன்னுடைய பணி முட்டுப்படாது செய்வதிலே தலை நின்றார் என்று தெரிகிறது. இப்படி இவர் கூலிக்கு நெல் அறுவடை செய்கிற நேரத்தில் இரண்டு வகையான நெல் அங்கே விளைந்திருந்தது என்று தெரிகிறது. வயல்வெளிகளுக்கு சொந்தக்காரர்கள் சில பேர் செந்நெல் விளைவித்திருந்தார்கள், சில பேர் கருநெல் விளைவித்திருந்தார்கள். கருநெல் என்பது தஞ்சை மாவட்ட பகுதியில் சோழ நாட்டில் கார் நெல் என்று சொல்லப்பெறும். இந்த ரெண்டு நெல்லும் உண்டு. ரெண்டு நெல்லையும் அறுவடை செய்கிற நேரத்தில் செந்நெல்லாக கூலி கிடைத்தால் அதை சிவனுக்கு சேர்ப்பது, கருநெல்லாக வந்தால் அதை தான் உண்பது என்று ஒரு நியதியை வைத்துக் கொண்டு அந்த நெல்லையெல்லாம் பெருமானுக்கும் தனக்கும் ஆக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கு மேலும் அவரை கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும் என்று கருதுவார் போல சிவபெருமான், மாலையர்க்கு அறியார் அது மாற்றுவார். இந்த செந்நெல்லும் கருநெல்லும் கிடைத்துக் கொண்டிருந்தால் இப்படி செய்கிறார், செந்நெல் மட்டும் கிடைத்தால் அவருடைய சிந்தை எப்படி இருக்கும் என்று உலகத்தாருக்கு காட்ட நினைத்த பெருமான், எங்கு பார்த்தாலும் எல்லாரும் செந்நெல் விளைக்கிறார்கள், அறுவடை செய்தால் செந்நெல் மட்டும் கூறியாக வருகிறதே தவிர கருநெல் எங்கும் வந்த பாடில்லை. இதனால் மனம் வருந்தவில்லை, மகிழ்ச்சி அடைந்தார். எம்பெருமானுக்கு செய்வதற்கு தேவையான நெல் தொடர்ந்து கிடைக்கிறது, நமக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை என்று இஃது அடியனேன் செய்த புண்ணியம். ஓ, இது கூட ஒரு வகையில் சிவப்புண்ணியத்தின் பேருதான். நல்லவேளை கருநெல் மட்டுமே கிடைத்து செந்நெல் கிடைக்கவில்லை என்றால் தான் அது கவலையே தவிர, செந்நெல் கிடைப்பதிலே நமக்கு மகிழ்ச்சி தானே என்று எல்லாவற்றையும் செய்கிறாரா? அப்படி வருகிற நேரத்தில் எல்லாம் செந்நெல்லாக வந்து குவிந்து விட்ட நேரத்தில் கருநெல் இல்லாததால் பெருமானுக்கு என்று ஒதுக்கி வைத்த செந்நெல்லை குற்றி உண்ணுதல் கூடாதென்று
வீட்டில் ஒரு பக்கத்தில் சென்னல் குவிந்து கிடக்கிறது. ஆனால் கொள்கை தடுக்க கொல்லையிலே மண்டி கிடக்கிற கீரைகளை கொய்து கொண்டு வந்து மனைவியார அவித்து உப்பிட்டு தர நைகரம் இல்லா அன்பின் நங்கை அடகு கொய்து வீட்டிலே இருக்கிறவளாகிய அந்த பெண் அடகு என்று சொல்லுகிற குப்பையிலே மண்டி கிடக்கிற கீரைகளை கொண்டு வந்து அவித்து உப்பிட்டு தர அதை உண்டு கொஞ்ச நாள் வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள். அந்த இலைகள் கூட ஒரு நாள் இல்லாமல் போய்விட்டன. குப்பை கீரையை கூட கொண்டு வந்து உண்டு வாழ்வதற்குரிய சூழ்நிலை இல்லாது போன நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. மனைமருங்கு அடகுமாள வட நெடு வானமீனே அணையவர். எல்லாம் சரியாக போய்விட்டது, கீரைகளும் இல்லை, கணவரும் தானும் பட்டினி கிடக்கிற நேரத்தில் அம்மையார் சாப்பாட்டு நேரத்திற்கு கணவனை அருகில் அழைத்து தண்ணீர் வார்க்க பானையிலே இருக்கிற தண்ணீரை கொண்டு வந்து ஒரு குவளையிலே அவருக்கு தர அந்த தண்ணீரை எடுத்து சிவ என்ற திருநாமம் சொல்லி பருகிவிட்டு அமுது செய்து அன்பனாரும் வினை செயல் முடித்து செல்ல தெரி என்று தண்ணீரை குடித்துவிட்டு பட்டினியோடு போய் மறுபடியும் தன்னுடைய அறுவடை வேலையை பார்க்க தொடங்கி இவ்வாறு வறுமை சூழ்ந்த காலத்திலேயும் பெருமானுடைய திருப்பணி முட்டுப்படாது வாழ்ந்திருக்கிற நாளில் ஒரு நாள் உள்ளத்தை உருக்குகிற நிகழ்வு ஒன்று வந்தது. கூடையில் அன்றைக்கு சென்னலை கொஞ்சம் தூக்கி கொள்கிறார். அதன் மேலே சிவந்த கீரைகள் அலங்காரமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. மாவடுவையும் அதன் மேல் கொட்டி எடுத்துக்கொண்டு வயல் பாதையில் கணமங்கலம் ஆகிய தன்னுடைய ஊரிலிருந்து பெருமானினுடைய திருக்கோயில் இருக்கிற இடமாகிய தண்டலை நீழ்நெறி என்கிற சிவாலயத்தை நோக்கி அவர் நடையிடுகிறார். பின்னே துணைவியார் ஒரு மண் பானையில் பசுமாடு கறந்து பிறைக்குற்றி வைத்த தயிர் முதலியவற்றில் பஞ்ச கவ்வியம் என்று பெருமானுக்கு நீராட்டுவதற்கு அபிஷேகம் செய்வதற்கு உகந்த அதனை ஒரு பாத்திரத்தில் ஏந்தி கொண்டு தலையிலே சுமந்து நடந்து செல்ல வெடித்து கிடக்கிற பாளம்பாளமாக வெடித்து கிடக்கிற கோடையில் வயலின் குறுக்கே அமைந்திருக்கிற நடைபாதை வழியாக இருவரும் பக்கத்திலே இருக்கிற தண்டலை நீழ்நெறி பெருமானுடைய திருக்கோயிலை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகிற நேரத்தில் பல நாள் பட்டினி, நல்ல உச்சி வேளை, களைத்திருக்கிற நேரம், வெப்பத்தின் கொடுமை, மென்மை உடையவராக இருக்கிற துணைவியார் நடை தள்ளாடி சற்றே வயலில் மயங்கி விழுவதற்கு முயலுகிறார். போதரா நின்றபோது புலர்ந்து கால் தளர்ந்து தப்பி மாதரார் வருந்தி வீழ்வார். கொஞ்சபடி தடுமாறி அந்த பெண் மென்மை உடையவர் கீழே விழ திரும்பி பார்த்து ஐயோ மனைவியார் வீழ்கிறார், அவரை பிடித்துக் கொள்ளலாம் என்று தலையில் வைத்திருக்கிற கூடையோடு வேகமாக ஓடி வந்து அவரை தாங்கி பிடிக்க கூடையிலே இருந்த பிடி நழுவ பொட்டென்று தலையிலே இருந்த கூடை சரிந்து வயல்வெளியிலே நாலாபுரமுமாக சிந்தி சிதறியது. வயலிலே வெடித்து கிடக்கிற மிகப்பெரியதாகிய அந்த வெடிப்புகளுக்குள்ளே அத்துணை நெல்லும் கீரைகளும் அங்கே கொண்டு வந்திருந்த மாவடுவும் சென்று கீழே விழுந்துவிட அந்த அம்மையார் விழுகிற நேரத்தில் என்ன செய்தார்களாம், அப்பொழுது கூட கை ஊன்றி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதாது மட்கலத்தின் மேலே தன்னுடைய கையை வைத்து ஆனஞ்சாகிய இது விழுந்துவிடக்கூடாது கொட்டிவிடக்கூடாது என்று சரிந்தார்களாம். மாதரார் வருந்தி வீழ்வார், மட்கலம் மூடு கையால் காதலால் அனைத்தும் எல்லாம் கமரிடை சிந்தக்கண்டு. கமர் என்பது வயலிலே வெடித்து கிடக்கிற மிகப்பெரிய பாளங்கள். கோடை காலத்தில் நல்ல வெயிலில் நன்சை நிலங்கள் பெரிதாக வெடித்து கிடக்க வேண்டும். அப்படி வெடித்து கிடக்கிற வெடிப்புகளில் புது தண்ணீர் வந்து பாய்வது, எரு அடிக்கிற நேரத்தில் உள்ளுக்குள்ளே வரையில் நீர் சென்றால் அடுத்த ஆண்டு விளைவு மிகச்சிறப்பாக இருக்கும் என்று வெங்காறு பாய்தல் என்று தஞ்சை மாவட்ட பகுதிகளிலே அதை சொல்வார்கள். அதை கூட சேக்கிடார் பெருமான் நுண்மையாக எடுத்து இங்கே கையாளுகிறார். காதலால் அனைத்தும் எல்லாம் கமரிடை சிந்தக்கண்டு பூத நாயகர் தம் தொண்டர் போவது அங்கு இனியன் என்று. கீழே விழுந்து அடிபட்டது கூட அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. இனி நான் என் செய்வேன் என்று துன்புறுகிறார். வேறு வழியில்லை, இனிமேல் போய் நெல் கொண்டு வந்து இனிமேல் கீரை சேகரித்துக் கொண்டு வந்து பெருமானின் உச்சி காலத்துக்கு தருவது முடியாது என்று கருதியவர் கன நேரத்தில் ஏற்பட்ட மனோவேகத்தில் இனிமேல் இல்லை, நல்ல செங்கீரை, தூய மாவடு, அரிசி சிந்த
அல்லல் தீர்த்து ஆளவல்லார் அமுது செய்து அருளும் அப்பேரு எல்லையில் தீமையேனுக்கு இங்கு எய்திடப் பெற்றிலேன். இன்றைக்கு போச்சு, இத்தனை நாளாக செய்து கொண்டிருந்த பணி இன்றோடு நீங்கிற்று என்று ஒல்லையில் அறிவாள் பூட்டி ஊட்டியை அறியலுற்றார். கழுத்திலே மேலும் கீழுமாக சென்று வருகிற ஒரு சங்கு இருக்கிறதே, அந்த பகுதியை ஊட்டி என்று சொல்வது வழக்கம். இனிமேல் பெருமானுடைய பணி முட்டுப்பட்ட பிறகு உயிர் வாழ்வது இல்லை என்று தீர்மானித்து ஒரு கணத்தில் இடையில் செருகியிருந்த அறிவாளை எடுத்து தன் கழுத்தின் மேல் வைத்து அதை அறிய தொடங்கினாராம். கழுத்தில் அறிவாள் பட்டு இரத்தம் பீறிட்டது. இப்பொழுது என்ன செய்வது என்று பக்கத்தில் இருக்கிற மனைவியார் திகைத்து நிற்கிற நேரத்தில் இதற்கு மேலும் இந்த நாடகத்தை நீட்டக்கூடாது என்று நினைத்த சிவபெருமான் அந்த கமரில் இருந்து வெடிபட்டு கிடக்கிற அந்த பாளங்களுக்கு கமர் என்று பெயர், உள்ளே இருந்து நீண்ட கை ஒன்று வெளியிலே புறப்பட்டு வந்ததாம். நடராச பெருமான் கை வீசி நின்று ஆடுகிறானே, அப்படி வீசி நின்று ஆடுகிற அந்த கை விரைந்து வந்து பற்றி காப்பதற்காகத்தான் என்று சொல்லுவார் போல, அந்த கை வந்து தாயனாருடைய அறிவாள் பிடித்திருந்த கையை இறுக பிடித்ததோடு, நீ கொண்டு வந்திருந்த இந்த நைவேத்திய பொருள்களை அப்பா நான் உண்டு மகிழ்ந்தேன் என்பதற்கு அடையாளமாக அந்த கமரிலிருந்து அவர் தலையில் சுமந்து வந்த மாவடுக்களை பெருமான் பல்லாலே கடிக்கிற நேரத்தில் விடேல் விடேல் என்று சத்தம் வருமே, அப்படிப்பட்ட சத்தம் கமரிலிருந்து வெளிப்பட்டதாம். அதன் மூலமாக உன் நைவேத்தியத்தையும் நான் உண்டேன், நீ கவலைப்படாதே, உன்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு காட்டதான் இதை செய்தேன் என்று மாசறு சிந்தையன்பர் கழுத்தறி அறிவாள் பற்றும் ஆசில் வன் கை மாற்ற அம்பலத்து ஆடு மையர் வீசிய செய்ய கையும் மாவடு விடேல் விடேல் என்று ஓசையும் கமரில் நின்றும் ஒக்கவே எழுந்ததன்றி ஒரே நேரத்தில் இரண்டும் எழுந்தது. பெருமானுடைய திருக்காட்சி அம்மையப்பராக இவர்களுக்கு கிடைத்தது. தன்னுடைய தவறு நினைந்து தாயனார் பெருமானை போற்றுகிறார். அடியனேன், அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுதிசை பரணே போற்றி துடியடை பாகமான தூயனல் சோதி போற்றி பொடியணி பவள மேனி புரிசடை புராண போற்றி என்று அவர் பெருமானுடைய தாழ் மலர்களுக்கு தன்னுடைய அன்போடு கூடிய போற்றிகளை முன்னே செய்ய, நன்று நீ புரிந்த செய்கை நன்னுதல் உடனே கூட என்றும் நம் உலகில் வாழ்வாய் என்று உன் மனைவியோடு வந்து கைலாயத்தில் என் அருகில் இருக்க என்று பெருமான் அருளி செய்து விட்டு போகிறார் என்ற கதையை சேக்கிடார் பெருமான் நிறைவுக்கு கொண்டு வருகிறார். இந்த அருமையான, எந்த இடத்தில் இந்த நெல் கொட்டிற்றோ அந்த இடத்தை தண்டலை என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அந்த ஊர் தண்டலை சேரி என்று வழங்கப்படுகிறது. திருவாரூர் திருத்திரைப்பூண்டி சாலையில் திருத்திரைப்பூண்டிக்கு வடக்கே மிக அருமையாக அந்த சிற்றூராகிய தண்டலை 4 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிற தன்மையை பார்க்கிறோம். இவர் வாழ்ந்திருந்த கணமங்கலத்தில் கோயில் எதுவும் இல்லை, ஆனால் தண்டலையில் ஒரு மாடக் கோயில் இன்றைக்கு இருக்கிறது. அது கோச்செங்கச்சோடனாலே அமைக்க பெற்ற கோயில் என்ற குறிப்பு தேவார பதிகத்தில் அமைந்திருக்கிறது. சிதம்பரத்தில் எழுந்தருளிருந்து ஆனந்த கூத்தெடுகிற நடராச பெருமான் இங்கே உச்சி காலத்தில் எழுந்தருளிருந்து தரிசனம் தருகிறார் என்று சொல்லப்படுகிறது. கோயில் நீள் நெறி என்று போற்றி உரைக்கப்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகம் ஒன்று, அதில் 5, 6, 7 பாடல்கள் கிடைத்திருக்கவில்லை. சுவாமியினுடைய திருநாமம் நீள் நெறிநாதர், அம்மையினுடைய திருநாமம் ஞானாம்பிகை என்று பார்க்கிறோம். இப்படி வாழ்க்கையில் ஒரு கொள்கையை வரித்துக் கொண்டு அந்த கொள்கைக்கு முட்டுப்பாடு வந்த நேரத்தில் உயிர் பெரிதில்லை கொள்கையே பெரிதென்று வாழ்ந்திருந்த சிவநெறி தொண்டராகிய வாட்டாயர் என்கிற பெருமையுடையவராகிய ஊட்டி அறிந்த உறவோராகிய இந்த பெருமகனாருடைய தாழ்மலர்களை உங்களோடு இணைந்து மனமொழிமைகளால் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி.